பையன் மோகன் தாஸ் தான். மொத மாசம் வட்டியை கரெக்டா கொடுத்துட்டு போறான். ஏய் தாஸ், எங்கடா வட்டி காசு? வச்சு நான் தரம் வருகிறாங்க. என்னடா இது தெருமா? எப்படியோ கந்து வட்டி கதை முடிஞ்சிடுச்சு. அக்கம் பக்கத்துல பேய் ஓட்டுன்ற பேர்ல சாமியார் காசு அழறானுங்க. இது போதுங்க காசி வாங்கிட்டு ரிக்கி வாங்கிட்டு. சாமியார போறீங்க, உங்களுக்கு முன்னாடியாங்க நான் பேயா இருப்பேன்டா. இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சேன், வாங்குங்கடா. திரும்பி வருவேன். வெட்டி அடிச்சா வர்ற, நீ அடிச்சது கூட வலிக்கடா. கொஞ்சம் வலிக்கிட்டா இருந்தாலும் ஒரு பேய் அதுன்னு ஓடுற பத்தியா? தேங்காவுக்கு தேவை வெடிப்பு, பசங்களுக்கு தேவை படிப்பு. சுங்க மெய்து ஆடு, நம்ம செய்ய போறோம் சுழி கூடு. கீழ மெய்து ஆடு, நம்ம செய்ய போறோம் குருவி கூடு. இப்படி தாண்டா அதை ஒழுங்கா நானே படிச்சிருந்தா அந்த பேய ஓட்டி இருப்பேன். நீ என்ன தூக்கி போற ஒழுங்கா கையிலையும் குடுக்கல. ஏ வட்டி, உன்னோட தண்டா இவ விட்டு அடி வாங்குற, நீ என்ன வெளில வருது? இப்ப நான் உள்ள வரண்டா? வராடா. வந்துதா பேய் வரல சாமிய, எனக்குதான் சிக்கன் ரைஸ் சண்டல ஏதோ ஏதோ ஆவாத மாதிரி இருக்கு சாமி. வட்டி சிரிக்கிறியா? உன் ஜாதகமே என்கிட்ட தானே இருக்கு. நீ செத்ததுக்கு அப்புறம் இதை நான் பத்திரமா வச்சிருக்கேன், படிக்கிறேன் கேளு. அசல் 30,000, வட்டி 18,000, பேரு மோகன் தாஸ். அசல் 50,000, வட்டி 4,000, பேரு பிச்சாண்டி. அசல் ஒரு 10,00,000, வட்டி 50,000, கடவுள் தச்சது. என்ன வட்டி, எல்லாம் ஞாபகம் வருதா? இது வெறும் சாம்பிள் தான், இதுல ஒண்ணு நிறைய இருக்கு, அது உனக்கே தெரியும். எவன் எக்கடு கெட்டு போனான்னு நாங்க சந்தோஷமா எல்லாரும் ஏமாந்திட்டு இருக்கோம். ஆனா நீ எவனும் கெட்டு போக கூடாதுன்ட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணனால்தான் இங்க இருக்கிற. மேல போயாவது எவனுக்கும் வட்டி வாங்கி கொடுக்காம இரு, புரியுதா?